மாலைத்தீவு வழியாக சிங்கப்பூர் நோக்கி சென்ற விமானம் ஜூலை 14 அன்று மாலை விமான நிலையத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை அழைத்து செல்ல மறுத்து நடுவானில் இந்தியாவிற்கு திருப்பி விடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உயர்தர வட்டாரங்கள் மேற்கோட்காட்டி தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து புறப்பட்ட இந்த விமானம் மாலைத்தீவு செல்வதற்காக புறப்பட்ட அரை மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியும் அவரின் மனைவியும் அழைத்து வர விமானிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் எனினும் அவர்கள் அதனை மறுத்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மாலைத்தீவிலிருந்து முன்னாள் ஜனாதிபதியை சிங்கப்பூருக்கு அழைத்துச் செல்ல மூன்று விமானங்கள் தயார் நிலையில் இருந்த போதிலும் பல்வேறு சர்வதேச அழுத்தங்கள் காரணமாக ஜனாதிபதியை அழைத்துச் செல்ல அவர்கள் மறுத்ததாக அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தனர்.